எப்படா வரப்போறேன்னு இயங்கிக்கிட்டு இருக்கும் மக்களே, நான் எப்பவெல்லாம் வரணுங்கிறத நீங்க முன்கூட்டியே அறிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்பவெல்லாம் வருவனோ அப்பவெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து மகளே வெல்கம் டு நீ எப்போ வர போற. நான் உங்கள் கேசவ். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி தம்ப்லைன்லேயும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எங்கள் அக்கா வீடு, என்னுடைய உடன் பிறப்பு, என்னுடைய புறவி. புது வீடு வந்து கட்டியிருக்கிறா. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிரக பிரவேசங்க, சரிங்களா? அதாவது புண்ணியாச்சினு சொல்லுவோம், கிரக பிரவேசம்னு சொல்லுவோம். அது வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனுடைய வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க ஒன்றும் பார்க்கலாம். நான் வந்து மாடி மேலே நிற்கிறேன், சூப்பராக இருக்குது. நம்மளை சுற்றி வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால இப்போ தான் சூரியன் வந்து உதயமாகுது. உதயமான நேரத்தில் வந்துட்டு நிறைய பறவைகள் எல்லாமே பறந்து இறை தேடுறதுக்காக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே மேலே நின்று பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் மாடி இல்லை, எனக்கு ஆசை இந்த மாதிரி மாடி கட்டி மேலே நின்று இந்த மாதிரி ரசிக்கணும் அப்படின்னு பாருங்களேன். சரி ஓகே, நம்மளும் ஒரு நாள் கட்டுவோம். யூடியூப்பில் டெவலப் ஆகி மாடி மேலே மாடி 12 மாடி 16 மாடி கட்டுறோம். அதுக்கடுத்து படிக்கட்டுலேருந்து ஏறி போனால் அப்படி தான் இருக்கும். ஏறி போனால் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து புத்தரை தான் போய் பார்க்கணும். இப்படி பார்க்கும் பொழுதே வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு மாடிக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள ஒரு அமைதியை வர வச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கே தெரியாது, இது வந்து நானும் அளந்துடுறது தான். அதுக்கப்புறம் கலர் லைட்லாம் மட்டும் ஜொலி கூட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்துட்டு பால்கனிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்து வீட்லேயும் பால்கனி எதுக்காக கட்டுவாங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சோடனே ஏன் காஃபி வித் ஸ்டார்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சோடனே காலை பொழுது வந்துட்டு காஃபியோட அது வந்து பால்கனியிலிருந்து குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து அதை வந்து செய்ய மாட்டாங்க. 99% பேர் வந்து செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் கட்டினது கட்டினதாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து பாருங்களா, கேரளா டைப் ஓடு வச்சு பயங்கரமாக அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் வீடு அப்படின்னா எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருடைய அண்ணா வீடு தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புது வீட்டை வந்து வெளியே நின்று அவுட்லுக்கில் பார்த்தோம் அப்படின்னு அப்படி தாங்க இருக்கும். அதுக்கடுத்து என்ன காமௌண்ட்லாம் பெயிண்ட் பண்ணல, பெயிண்ட் பண்ணா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே 2 ஜீவன்கள் நின்று பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு யாருன்னா எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டு தான். ஒரு டைம் கொல்லிமலை டூர் போகும்போது நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சரி வாங்க மக்களே, அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வரன்னு தெரிஞ்சு டக்குனு சிவப்பு கம்பளை வரவேற்பெல்லாம் போட்டாங்க. ஏன்னா நம்மளால் யூடியூப் செலிபிரிட்டி ஆச்சு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அங்கிருந்து கிடுக்கிட்டு மாப்பிள்ளை வராரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவுடைய ஒரு அண்ணார் வந்து என்னை வரவேற்றாரு. இந்த வரமாமா வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து உள்ள போனேங்க. உள்ள என்ட்ரியானோ அப்படின்னா முதல்ல பார்க்குற இந்த இடம் தாங்க வீட்டினுடைய மெயின் ஆசாரங்க. இதுக்கு வந்து டைல்ஸ்லாம் நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணி விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீதனமாக வந்துட்டு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து வச்சிருந்தாங்க. நானும் வந்துட்டு கூட போகிற அந்த கடமைக்காக டைனிங் டேபிள் எடுத்து வச்சேங்க. நம்புறீங்களா, எப்படி நம்ப மாட்டேங்க தெரியும், உண்மை சொல்லிடுறேன். எங்கள் அப்பா அம்மா தான் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இதாங்க மெயின் டோரு. சரி வாங்க உள்ள போகலாம். உள்ள போனோம் அப்படின்னா ஐயர் வந்து சுவாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக ஹோமம் வளர்த்திட்டு இருந்தாரு. அதை வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஐயர் வந்துட்டு இப்போ 54 வகையான மூலிகைகளை வச்சு யாகம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம முகுந்துக்குட்டி வந்துட்டு ஒவ்வொரு மூலிகைகளாக எடுத்து தட்டில் கொட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம்மா, அந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வேற யாருமில்ல, எங்கள் அக்காவுடைய பையன் தான். நம்ம சேனலை நிறைய வீடியோஸில் வந்திருக்காரு. புரட்டாசி அளப்பறை வீடியோலாம் சூப்பராக இருக்கும். மேலே ஐ பட்டன் லிங்க் தர, போய் கிளிக் பண்ணி பாருங்க, மறக்காமல் பாருங்க. சரி வாங்க மக்களே, ஹோமம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் அப்படியே போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கல்ல, இந்த இடம் தாங்க வீட்டினுடைய மெயின் ஹாலுங்க. இதுக்கு வந்துட்டு ரெட் கலர்லலாம் அழகாக பெயிண்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி பாருங்களேன் நல்லா பூ டிசைன்லாம் போட்டு ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. விண்டோலாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி உள்ளே வந்தால் அப்படின்னா இதாங்க கிச்சனு. கிச்சன் வந்து முழுக்க முழுக்க எல்லா வீட்லேயுமே பொம்மை நாட்டிகள் டேஸ்ட் படி தான் நடக்கும். அதே மாதிரி எங்கள் அக்கா வீட்லேயும் எங்கள் அக்காவோடைய டேஸ்ட் படி தான் கிச்சனை வந்து வடிவமைச்சிருக்கிறா. கிச்சனுக்கு வந்து செவுத்துல வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறா, ஏன்னா அழுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபெலாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்துட்டு இதில் நம்ம கிச்சனில் அப்படியே உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கிட்டு சமைக்கலாம். அப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இதாங்க டைனிங் ஹாலு. இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டு நான் எடுத்து கொடுத்த நான் எடுத்து கொடுத்த டைனிங் டேபிள் இங்கே தாங்க போட்டு சாப்பிட போகிறாங்க. சரி வாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பெட்ரூமுங்க. மொத்தம் 2 பெட்ரூமு. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு. இன்னொரு பெட்ரூம் வந்து ஹாலிலிருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு ஸ்கை ப்ளூ வித் சாண்டல் கலரில் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. விண்டோவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் வந்து ஒரே மாதிரி விண்டோ தான். மேலே கலர் லைட்லாம் போட்டிருப்பாங்க போல். சரி வாங்க அப்படியே போகலாம்.
மக்களே, அடுத்த நிகழ்வு வந்து வீட்டுக்குள்ளே இன்ன வரைக்கும் ஹோமம் நடந்துச்சல்ல, அந்த ஹோமம் நடத்தின தீர்த்த தண்ணீரை எல்லாமே மாடிக்கு மேலே ஒவ்வொரு மூலையிலையும் வந்துட்டு கொண்டு போய் வந்து விடணுமாமா. இப்போ அந்த நிகழ்வு தான் வந்து நடக்க போகுது, வாங்க பார்க்கலாம். மக்களே, கடைசியாக நம்ம தான் தீர்த்தத்தை வந்து விட்டாச்சு. சரி வாங்க கீழே போகலாம். எல்லா சம்பிரதாயமும் முடிச்சாச்சு, கடைசியாக வந்துட்டு கோமாதா பூஜை நடக்க போகுது. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னடா கோமாதா பூஜை நடக்க போகுதுன்ட்டு உங்கள் மாமாவும் உங்கள் அக்காவும் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடாதீங்க. செம காமெடி தானே, அப்பப்போ டைமிங்கில் அதுவாக வரும். கரெக்டாக நான் போய் கேமரா பிடிச்ச உடனே கோமாதா வந்துட்டு தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சத்தியமாக நம்பவே முடியல, வேறு மாதிரி கரெக்டாக டைமிங்கில் கொடுத்தது. சரி வாங்க அப்படியே தீர்த்தத்தை எல்லோரும் குடிச்சிக்கிறீங்களா மக்களே? அதுக்கடுத்து தாய் மாமனாகிய எனக்கு ரொம்ப பிடிச்ச சீர் நடக்க போ நினைச்சா நாங்களாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருக்கேன், போயிருவேன்.